அது சின்ன விஷயம் என்னன்னு கேட்டால், இலங்கையை சேர்ந்த முஜாஹித் என்ற ஒரு மூலவியை என்ன செஞ்சுருக்காருன்னா, ஒரு பதிவு போட்டிருக்கார். யூடியூப் என்பது அது ஒரு விபச்சாரத்தலம், அதில் போய் சம்பாதிக்கிறது வந்து ஹராமு. இதான் ரெண்டு விஷயத்தை அவர் ஒரு பதிவு பண்ணியிருக்கிறார். இதை வந்து யூடியூப்பில் வந்து ஏராளமான மக்கள் களமாடிக்கிட்டு இருக்கிற காரணத்தினால இது ஒரு அதிகமான ஒரு விவாத பொருளாக மாறி இருக்கிறது. ஏன்னா நிறைய பேர் யூடியூப்பில் வந்து விபச்சார விடுதின்னு சொன்னால் அதில் இருக்கலாமா, அதில் தொடரலாமா என்கிறதும் சந்தேகத்துக்குரியதாவது, அதிலிருந்து வருமானம் ஈட்டலாமா என்பதும் ஒரு சந்தேகத்துக்குரியதாக ஆகிவிடுகிறது. அப்போ அதுக்கு அடிப்படையாக அவர் என்ன சொல்கிறாருன்றா, ஃபஸ்ட்டு சொல்கிறாரு இந்த யூடியூப் என்பது விபச்சார தளம் என்கிறார். இந்த வாதத்தை சொல்லிவிட்டு இதன் அடிப்படையில் அவருடைய வாதங்களையெல்லாம் வைக்கிறார். விபச்சார தளம்னு ஆயிடுச்சுன்னா அதில் வந்து சங்காத்தம் வச்சுக்கிறக்கூடாது தானே அப்படிங்கிற மாதிரி அவர் வாதம் வைக்கிறார். முதல்ல யூடியூபை வந்து விபச்சார தளம் என்று சொல்வது வந்து ஒரு அறிவார்ந்த வாதமாக அறிவீனமா? விபச்சார தளம் என்று அந்த யூடியூபை சொல் யாராவது சொல்வார்களா? யூடியூப் என்பது அது ஒரு சமூக ஊடகம். அந்த ஊடகத்தில் யார் வேண்டாலும் என்ன வேண்டாலும் சொல்லலாம் என்று அவங்க ஒரு சுதந்திரம் கொடுத்துருக்கக்கூடிய, மக்களுக்கு சுதந்திரம் கொடுத்துருக்கக்கூடிய, மக்களுக்கு சுதந்திரம் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ஊடகம். அந்த ஊடகத்தில் அவங்க சில விதிகள் வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி விஷயங்களை மட்டும் அலோவ் பண்ண மாட்டாங்க. அதை நடத்தக்கூடியவர்கள் சில விதிமுறைகளை வைத்திருப்பார்கள், இன்னென்ன மாதிரி விஷயங்களை எங்கள் தளத்தில் போட மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க சில விதிகள் வச்சுருப்பாங்க. அந்த விதிகளுக்கு உட்பட்ட விஷயங்கள் எது வேண்டுமானால் நீங்கள் போடலாம். அப்படியான ஒரு தளம், அதில் விபச்சார தளம் என்று சொல்வதற்கு அந்த கிரவுண்டு இஸ்லாத்தின்படி இருக்குதா? அதில் என்னவெல்லாம் இருக்கிறது? யூடியூப் என்பதில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகமான நன்மைகள் அதில் இருக்கிறது, தீமைகள் வந்து கணக்கு போட்டால் குறைவாகத்தான் இருக்கிறது. அதிகமான நன்மைண்டா என்ன? இந்த யூடியூப்பில் போய் உங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைக்கு தீர்வு வேண்டும் என்று சொன்னாலும் அதில் வந்து நீங்கள் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒருத்தன் வீடியோ போட்டிருப்பான், ஒருத்தங்க இல்லை ஏராளமான பேர் போட்டிருப்பாங்க. ஒரு சாஃப்ட்வேரை நீங்கள் இயக்குறீங்க, வாங்குறீங்க, அதை எப்படி இயக்கணுங்கிறது உங்களுக்கு சரியாக தெரியலை. அந்த சாஃப்ட்வேரு ஆயிரக்கணக்கான சாஃப்ட்வேர் இருக்கு இல்லையா, எந்த சாஃப்ட்வேரை போட்டாலும் இதை எப்படி இயக்குவது, இந்த சாஃப்ட்வேர் இயக்கும் பொழுது ஏற்படுகிற இந்த மாதிரி எரர் வந்தால் அதை எப்படி சரி பண்ணுவதுன்னு கேட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கு பல பேர் வீடியோ போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி வந்துச்சுன்னா இப்படி போங்க, அதை செய்யுங்க, இதை செய்யுங்கன்னு அதை எப்படி ப்ராப்ளங்களை சால்வ் பண்ணும்போது என்பதை வந்து அதில் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அப்போ எந்த விஷயத்தை பற்றிய ஒரு நாலேஜ் வேண்டும் என்று சொன்னாலும் அதில் போய் அறிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு வசதிகள் அதில் இருக்கிறது, எல்லா விஷயங்களும் இடம்பெற்றிருக்கிறது. அதே மாதிரி இந்த ஒரு சமையல்னு எடுத்துக்கொண்டோமே ஆனால் நம்ம வழக்கமாக செய்திருக்கிற சில சமையல்கள் தான் எல்லாருக்கும் தெரியும். அந்த யூடியூப் வந்த பிறகு என்ன ஆகுதுன்னு கேட்டால், வகை வகையான சமையல்களை செய்து காட்டி இப்படி நீங்களும் செய்யலாம் என்கிற மாதிரி என்ன செய்கிறாங்க, அதில் கற்றுக் கொடுக்குறார்கள். இன்றைக்கி ஏராளமான பேர் பிரியாணி செய்ய தெரிஞ்சுக்கிட்டது அதை வச்சு தான். அப்படியாக பல வகையான உணவு விஷயங்கள், பல வகையான இயற்கை தாவரங்கள், மூலிகைகள், இதனுடைய பயன்பாடுகள், செடி கொடிகளை எப்படி வளர்ப்பது, வீட்டில் எப்படி தோட்டம் போடுவது, இப்படிங்கிற மாதிரி ஆடு வளர்ப்பது எப்படி, மாடு வளர்ப்பது எப்படி, கோழி பண்ணை வளர்ப்பது எப்படி, அதில் லாபம் ஈட்டுவது எப்படின்னு சொல்லி ஒரு தொழில் ரீதியாக முன்னேறுவதற்கு ஒரு வழியை தேடி அதில் போனோம்னு சொன்னால் அதுக்கு ஏராளமான பேர் நினைஞ்சிருப்பாங்க, அவங்களுடைய அனுபவங்களை கொண்டு தெரிந்ததை ஒரு பதிவாக போட்டிருப்பார்கள். அவ்வளோ கலெக்ஷன் அதில் இருக்கிற யூடியூப்பில் இருக்கிறது. அதே மாதிரி வந்து கல்வி கற்கக்கூடிய விஷயங்கள், நிறைய விஷயங்களை வந்து அதன் மூலமாக அறிவியலை சொல்லித்தரக்கூடிய பாடங்கள் அதில் வருகிறது, கணக்கு சொல்லித்தரக்கூடிய பாடங்கள் வருகிறது, பொது அறிவை சொல்லித்தரக்கூடிய வீடியோக்கள்லாம் வருகிறது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கூட அதில் வந்து இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு தளம் தான் யூடியூப் என்கிற ஒரு தளம். அதே மாதிரி வந்து ஒரு நாட்டில் உள்ள உலகத்தில் உள்ள பார்க்க வேண்டிய சில காட்சிகளை ஒருத்தர் பார்க்கும் பொழுது இதை எல்லோரும் பார்த்தா நல்லா இருக்குமே என்பதற்காக வேண்டி அதை எடுத்து ஒருத்தர் பதிவாக போடுவார்.
இதான் இந்த கடற்கரை, இதில் என்னென்ன வசதி இருக்குது இப்படின்னு போட்டு விடுவார். இது வந்து நேர் போய் பார்க்குற மாதிரியான ஒரு அனுபவம் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரியாக உலகத்தில் என்னென்னலாம் இருக்குது என்பதையெல்லாம் உலக அளவுலையும் நம்ம இருக்கிற பகுதி அளவுலையெல்லாம் அந்த நியூஸுகளை வந்து என்ன செய்கிறாங்க, தர்றாங்க. அது மாதிரி வரலாறுகள், பல வரலாறுகளை வந்து நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினீர்களே ஆனால் எதை பற்றிய வரலாறை பற்றியும் ஒரு 100-200 பேர் பேசியிருப்பார்கள். தமிழிலே பேசியிருப்பார்கள். ஒரு வரலாறு அறிந்து கொள்ள விரும்பினீங்க என்று சொன்னால் அந்த வரலாறு பற்றி வந்து நிறைய ஆளுக்க தங்களுக்கு தெரிந்ததையெல்லாம் அதில் பதிவு பண்ணுவாங்க. சரியானதும் இருக்கும் தவறானதும் இருக்கும் என்றாலும் நம்ம ஃபில்டர் பண்ணி அறிந்து கொள்ள முடியும். இப்படி பலவிதமான விஷயங்கள், இன்னும் சொல்லப்போனால் எதை பற்றிய ஒரு டயர் பஞ்சர் ஆச்சு ரோட்டில் நிற்கிறீங்க, இதை எப்படி நான் செய்வது என்று அங்கே நின்று அடித்து பார்த்தீங்க என்று சொன்னால் அதுக்கு என்ன வழி என்ற ஒரு சொல்யூஷன் என்ன செய்வாங்க, அதில் யாராவது வீடியோ போட்டிருப்பாங்க. அப்போ ஃபோன் இருக்கிறது, ஃபோன் ஸ்டக் ஆகிடுச்சு, அடிக்கடி இந்த பிரச்சனை வருதுன்னு சொல்லி நீங்கள் சர்வீஸுக்கு போகாமலேயே இதில் அடித்து பார்த்தீங்க என்று சொன்னால் இன்னென்ன மாதிரி செய்யுங்க அது சரியாயிரும் என்று அதை விளக்கி என்ன செய்வாங்க, பல பேர் அதுக்காக வேண்டி வீடியோக்கள் மூலமாக அதை செய்முறை விளக்கம் செய்து காட்டியிருப்பார்கள். அதையெல்லாம் நம்ம பார்த்துக்குறோம். அதுபோக இன்றைக்கி நாம் வந்து மார்க்க குரான் ஹதீஸ் அடிப்படையில் மார்க்கத்தை வந்து நம்ம சொல்லுகிறோம். இதே ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சொல்லும் பொழுதெல்லாம் எவ்வளோ பேருக்கு ரீச் ஆகும், அந்த ஊரில் போய் பேசினா அந்த ஊருக்கு தான் ரீச் ஆகும். இந்த யூடியூப் என்கிற இந்த மாதிரியான சமூக ஊடகங்கள் வந்த பிறகு நம்ம சொல்லக்கூடிய அந்த செய்திகள் வந்து சர்வதேசத்தில் இருக்கக்கூடிய தமிழ் பேசும் மக்களுக்கெல்லாம் இருந்த இடத்திலிருந்தே பார்த்து அறிந்து கொள்கிறார்கள். நிறைய சிற்கிலிருந்து மக்கள் விடுபடுவதற்கு இந்த யூடியூப் என்கிற ஒரு தளத்தின் வழியாகவும் சமூக ஊடகங்கள் வழியாகவும் அந்த வீடியோக்கள் போனது முக்கியமான காரணம். பல விவாதங்கள், எதிர்கருத்து உடையவங்க அந்த கருத்துக்கு மறுப்பு, இதெல்லாம் நம்ம போடும் பொழுது இதெல்லாம் மக்களுக்கு ரீச் ஆகிறது. எத்தனை ஊர்களில் வந்து ஜும்மா நடக்கிறதை வந்து அதை லைவ் பண்ணுறாங்க. உலகத்தில் உள்ளவங்கள்லாம் அந்த ஜும்மாவை, அவங்களுக்கு ஜும்மா நேரமாக இல்லாமல் இருந்தால் அதை வந்து அவங்க பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறது. அதே மாதிரி யூடியூப் வழியாக ஆலிம் கிளாஸ் என்று நம்ம நடத்துகிறோம். இது மாதிரியாக மார்க்க விளக்கங்கள் பாடங்கள் எல்லாம் நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாம் அதில் வருகிறது. அதே மாதிரி வந்து கேள்வி பதில் நடத்துகிறோம், பல விவாதங்கள் நடத்துகிறோம், அதையும் யூடியூப்பில் லைவாகவும் போடுகிறோம். நேரடியாகவே அந்த விவாதத்தில் வந்து கலந்து கொள்ள முடியாதவர்கள் இருப்பார்கள் என்று சொன்னால் இருந்த இடத்துலேருந்து என்ன செய்வாங்க, அதை லைவாகவும் பார்ப்பாங்க, லைவ் முடிந்த பிறகு அதை வேணுங்கிற நேரத்தில் எடுத்தும் பார்த்து கொள்வார்கள்னு இவ்வளவு விஷயம் அதில் இருக்கிற ஒரு இருக்கிற நேரத்தில் அதை போய் விபச்சார விடுதி என்று சொன்னால் இது என்ன மாதிரியான வாதம் இது? விபச்சார விடுதின்னு வார்த்தையை போட்டுவிட்டு அதை வச்சு எல்லாத்தையும் தீர்ப்பளிச்சிட முடியுமா? முதல் விபச்சார விடுதிங்க நிறுவனம் நிறுவிட்டு தான் என்ன செய்யணும், ஆ விபச்சார விடுதான் அப்படி நிறுவிவிட்டு அதிலிருந்து உள்ள முடிவுகள் எடுக்கணும். விபச்சார விடுதின்னு சொல்வதற்குரிய எந்த ஒரு முகாந்திரமே அது கிடையாது. ஆனால் நல்லது இருக்கிற மாதிரி கெட்டதுகளுக்கும் அந்த ஊடகம் இடம் தரும். யார் வேண்டாலும் என்ன வேண்டாலும் போடலான்னு சொல்லியிருக்கும் பொழுது கெட்டது போடுறவன் போடுவான். அவங்களுடைய விதிமுறைக்கு உட்பட்டு இருந்தால் அந்த கெட்ட விஷயங்களும் அதில் வரும். அதை போய் தேடி எடுக்கிறவன் அதை போய் தேடி எடுத்துக்கொள்வான். அப்படியான ஒரு ஊடகம் தானே தவிர அதில் கெட்டது இருக்கிறதை விட சொல்லப்போனால் நன்மைக்கு பயன்படக்கூடிய விஷயங்கள் தான் அதிகமாக இருக்கிறது. அதிகமான விஷயங்கள் நம்ம கண் முன்னாடி அந்த அனுபவத்தில் பார்த்துருக்குறோம். இன்னும் சொல்லப்போனால் நம்ம இந்தியா போன்ற சிறுபான்மை மக்களை நசுக்கக்கூடிய நாடுகளில் சிறுபான்மை மக்களுக்கு இழைக்கப்படுற அநீதிகள், அந்த அநீதிகளை ஆட்சியாளர்கள் செய்கிற அநீதியை எல்லாம் ஊடகங்கள் தட்டி கேட்காமல் அதை வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய நம்ம காட்சியெல்லாம் பார்க்குறோம். இப்போ இங்கே உள்ள பேப்பர்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, தொலைக்காட்சி எடுத்துக்கொண்டாலும் சரி, சிறுபான்மை மக்களுக்கு எதிரான விஷயங்களை வந்து ரொம்ப ஆழமாக அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த பதிவெல்லாம் எடுபடாமல் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை எதனால் ஏற்பட்டது? இந்த சமூக ஊடகம் யூடியூப் போன்ற ஊடகங்கள் இல்லை என்று சொன்னால் அவங்க சொல்வது தான் உண்மைங்கிற நிலையில் மக்களுக்கு போய்விடும். இருந்தது ஒரு காலத்தில், இன்றைக்கி என்னவாச்சு, அவங்க என்னத்தை சொன்னாலும் சரி இந்த ஊடகத்தில் வச்சு அறிவுடைய மக்கள் சிந்தனையாளர்கள் போட்டு அதை கிளிகிளின்னு கிழிச்சு நார் நாராக கிழிச்சு நார் அடித்த பிறகு அவங்க ஊடகங்களில் சொல்வதெல்லாம் பொய், தொலைக்காட்சிகளில் வர்ற செய்தியெல்லாம் நம்ப முடியாதவை என்ற ஒரு அளவுக்கு ஒரு தெளிவும் விழிப்புணர்வும் எதனால் கொடுக்க முடிஞ்சிச்சு? இந்த யூடியூப் வழியாக கொடுக்க முடிந்திருக்கிறது. அந்த யூடியூப் என்ற இன்னும் சொல்லப்போனால் இந்த யூடியூப் விபச்சார விடுதின்னு சொல்லக்கூடிய அந்த கருத்தை கூட யூடியூப்பில் வந்து தான் உங்களுக்கு சொல்ல முடிகிறது. எதில் எது விபச்சார விடுதிங்கிறீங்களோ அதில் போய் நின்று கொண்டு தான் என்ன செய்கிறீங்க,
இது விபச்சார விடுதின்னு சொல்கிறீங்க. முதல்ல இப்படி சொல்வதற்கு ஒரு அறிவுள்ள ஒன்று என்ன செய்யணும்? ஒன்றை விபச்சார விடுதி, அதில் நல்லது கெட்டது கலந்துருக்கு, கெட்டதில் இதை ஒதுங்கிக்கிறங்க, நல்லதை மட்டும் பயன்படுத்திக்கிறங்க என்று சொல்வது தான் ஒரு அறிவுடைமையான ஒரு பேச்சாக இருக்க முடியும். யாரும் சொல்லாத ஒன்றை நான் சொல்கிறேங்கிற ஒரு தோரணையில் அது ஒரு விபச்சார விடுதி அப்படின்ற எடுத்தடுப்பில் தீர்ப்பளித்தீர்கள் என்று சொன்னால் அதுக்கு உள்ள ப்ரூஃப் என்ன? விபச்சார விடுதின்னு எதை வச்சு சொல்கிறீங்க? நல்லதும் கெட்டதும் கலந்திருக்கக்கூடிய, சொல்லப்போனால் நன்மை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஊடகம் பயன்படுத்துவன், அது கெட்ட விஷயங்கள் கூட நம்மளாக போய் தேடி பார்த்தா தான் ஒருத்தனுக்கு கிடைக்குமே தவிர அதுவாக வந்து வீட்டுக்கு அதுவாக தட்டாது. அந்த மாதிரியான ஒரு ஊடகத்தை பற்றி இந்த மாதிரி ஒரு பார்வையை நீங்கள் வகித்தீங்க என்று சொன்னால், நீங்கள் மார்க் அடிப்படையில் ஆதாரத்தின் அடிப்படையில் நிறுவனம் எந்த ஒன்றையும், ஒன்றை வந்து ஹராம் என்று ஹராமான ஒன்றை வந்து ஹலாலாக்குறதும் குற்றம், ஹராம் ஆக்காத ஒன்றை ஹராம்னு சொல்வது அதை விட பெரிய குற்றம், அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை கையில் எடுக்கிறது ஆகிவிடும். ஒரு விஷயத்திற்கு அது விபச்சார விடுதி என்று ஒரு தளம் என்று நீங்கள் ஃபத்வா கொடுப்பதாக இருந்தால் அதுக்கு ஒரு ரீசன் அடுக்க வேண்டும், என்னென்ன காரணத்தால் சொல்லி. அப்படி எந்த ஒரு ப்ரூஃபும் கிடையாது. உங்கள் புத்தியில் அப்படி ஏறி இருக்கு விபச்சார தளம் என்று சொல்லி அப்படி ஏறினதை வைத்து கொண்டு அந்த அடிப்படையிலே தீர்ப்புகளை சொல்வது வந்து ஒரு அறிவுடையவர்கள் சொல்லக்கூடிய தீர்ப்பாக இல்லை. அதனால் யூடியூப் என்கிறது வந்து இன்றைய காலகட்டத்தில் அது ஒரு யூடியூப் உதாரணத்துக்கு தான். இது மாதிரி எத்தனை சமூக ஊடகங்கள் இருந்தாலும் சரி, அவையெல்லாம் இன்றைய காலத்திற்கு முஸ்லீம் சமுதாயத்திற்கு தேவை. நம்மை சுற்றி அழிப்பதற்கு உள்ள எல்லா சதிவலைகளையும் உடை தெரிவதற்கு இந்த மாதிரியான ஊடகங்கள் தான் இன்றைக்கு உதவியாக இருக்கிறது என்ற ஒரு விஷயம். ரெண்டாவது, மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கு இதுதான் எளிமையான, செலவு குறைவான, விரைவில் மக்களை சென்றடையக்கூடிய அருமையான ஒரு சாதனம். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த விஷயங்களை வந்து இது மாதிரிலாம் நன்மையான எவ்வளோ விஷயங்கள் பட்டியல் நீங்களே போட்டு என்ன செய்யலாம், விளக்கலாம், இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை போய் தேடி படியுங்கள், கண்ட கண்ட குப்பையும் படிக்காதீர்கள், இந்த மாதிரியான ஒரு அறிவுரையை சொன்னால் அவர் வந்து சிந்தனை தெளிவோடு பேசுகிறார் என்று அர்த்தம். எந்த ஒரு கூர்மையான புத்தியும் இல்லாமல் சாதாரண ஒரு, அதாவது இந்த சூஃபியாக்கள் தப்லீக் ஆளுக்கள்னு சொல்லக்கூடிய இருக்காங்கல்ல, இந்த மாதிரி ஆட்களுடைய ஒரு பார்வை பொது புத்தி என்னென்னா டிவி ஹராம்ன்றவாங்க. டிவி ஹராம்னு சொன்னால் ஒரு பொத்தி புத்தியில் வச்சுக்கிட்டே அனைத்தையும் சிந்திப்பார்கள். அதில் நல்லதுக்கு பயன்படுத்தலாம், கெட்டதுக்கும் பயன்படுத்தலாம், கெட்டதுக்கு பயன்படுத்துவது தான் கூடாது, நல்லதுக்கு பயன்படுத்துவது கூடுங்கிறது அந்த தெளிவு இல்லாமல் இருக்கிறாங்க பாருங்கள். அந்த நிலையில் இருந்து கொண்டு தான் இவருடைய அந்த விபச்சார விடுதிங்கிற வாதம் இருக்கிறது. அதனால் அந்த யூடியூப்பை வெறுக்க வைக்கிறதுக்காக வேண்டி அந்த வார்த்தையை சொல்கிறார். அது மார்க்க ரீதியாக ஆதாரங்களை கொண்டு அவர் நிறுவவில்லை, அவர் நினைக்கிறதை சொல்கிறார். நினைக்கிறது சொல்வது மார்க்கமாயிருமா? இதைத்தான் அதை கே யாரோ சில பேர் இதுக்கெல்லாம் ஆதாரத்தோடு உளமாக்கள்லாம் ஃபத்வா கொடுங்கன்னு யாரோ ஒரு சகோதரி கேட்குறாங்க. அதுக்கு இன்னொருத்தர் மூளை பூந்துக்கிட்டு அப்துல் ஹமீது ஷரையின் பேர் அவருக்கு, அவரும் குர்ஆன் ஹதீஸில் இருப்பதாக சொல்லி கொள்ளக்கூடிய ஆளாக இருக்கிறார். அவர் சொல்கிறார், ஒரு மூளைவி சொன்ன பிறகு என்ன ஆதாரம் வேணும்? இது யூடியூப் இந்த விபச்சார விடுதிக்கு மேற்பட ஹராம். இது நீ செய்கிறது அக்கீதாவை நாசமாக்குற ஒரு ஆலிம் சொல்லிட்டானா எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடாதான். இன்னொருத்தர் முட்டு கொடுக்குறாரு போய் அவருக்கு, எப்படி கொடுக்குறாரு? அவர் வாதத்தை கரெக்டாக வச்சுருக்காரு. அப்படி பதில் சொல்லாமல் ஒரு ஆலிம் சொன்ன பிறகு நீங்கள் இந்த தோளாந்துருத்தி எல்லாம் கேள்வி கேட்பீங்களா? அப்படின்னா அப்போ நீ எதுக்கு இந்த மாதிரி தௌஹீதுன்னு வந்தால், ஏற்கனவே ஆலிம் தானே சொல்லிக்கிட்டு இருந்தான் சுன்னத் ஜமாத் கொள்கையில், அதை உடைச்சிக்கிட்டு தானே நீங்கள் வேறு கொள்கையை சொன்னீங்க. அப்போ இது என்ன வாதம் வைக்கிறீங்க நீங்கள்? ஆலிமும் அவாமும் மக்களையெல்லாம் மடையனாக்குறது, அவன் கேள்வி கேட்கக்கூடாது, அவன் சிந்திக்கக்கூடாது, ஒரு ஆலிம் உளறிட்டார்னு சொன்னால் அது அப்படி வாய முடிக்கொண்டு, ஆலிம் சொன்ன பிறகு அப்புறம் என்ன இருக்குன்னெலாம் பேசுகிறாரு. அவர் தௌஹீதில் உள்ள மூலமே அவரும் என்ன செய்கிறாராம், தௌஹீதான் இதாப்பா தௌஹீது. அப்போ நீ இந்த தௌஹீதுக்கு வந்திருக்க வேணாமே, உனக்கு முன்னாடி உள்ள ஆலிம்கள்லாம் சொன்னாங்களோ அந்த ஆலிம்கள் சொன்னாங்கன்னு இந்த சின்னால் பயப்படுத்திட்டு இருக்க வேண்டியதானே. அப்போ வந்து தவறுன்னு பட்டால் யாரும் சொல்லலாம், அதுக்கு எதிர்த்து கேள்வி கேட்குறவங்களெல்லாம் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் உனக்கு என்ன தகுதி இருக்குங்கிற மாதிரி அவர் ஒரு முட்டு கொடுக்குறார். ஃபஸ்ட்டு நம்ம விளங்கி கொள்ளணும், யூடியூப் என்பதை நீ விபச்சார விடுது என்பதற்குரிய தலீல்களை வை, ஒன்றொன்னா வை, எதை கொண்டு நீ செய்கிறாய், இப்படி செய்வாயானால் எல்லா நிறைய விஷயங்களை வந்து விபச்சார விடுதுன்னு சொல்ல வேண்டியிருக்கும். ஒருத்தர் வந்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால் ஒரு சுற்றுலாத்தலம் மாதிரி அமைச்சிருக்கிறார், பொழுதுபோக்கு தலம், அந்த தீம்ஸு பார்க்கெலாம் வச்சுருப்பாங்கள்ல அந்த மாதிரி வச்சுருக்கிறாரு, அது வைக்கலாமான்னு உங்கள்ட்ட வந்து கேட்குறாங்க. அதில் பலதரப்பட்ட ஆளுக்கு போவாங்க, ஒரு ஜாலியாக போவோம், குளிக்க போவாங்க, சர்க்கஸ் மாதிரி விளையாடுறதுக்கு போவாங்க, இந்த விளையாட்டு அதுக்கெல்லாம் போவாங்க, ஒரு பொம்பளை ஓட்டிக்கிட்டு ஓடுதும் போவான், அப்படியான காரியங்களும் நடக்கும். அதனால் அதை போய் விசாரிடுதுன்னு சொல்லுவீங்களா? ஒருத்தர் லாட்ஜ் நடத்துவார், அந்த லாட்ஜில் என்ன செய்வாங்க,
ஒரு தப்பான ஒரு பெண்ணை கூட்டிகிட்டு போய் தங்குறவன் ஒரு சின்ன அளவில் போவான். அவங்களுக்கு தெரியாது கணவன் மனைவிம்பாங்க, போய் துருவிலாம் சர்டிஃபிகேட்லாம் விசாரிச்சுட்டு இருக்க மாட்டாங்க. அதே நேரத்தில் வந்து அந்த லாட்ஜில் தங்கும் விடுதியில் வந்து பலரும் வருவாங்க, வியாபாரி வருவாங்க, வெளியூருக்காரங்க வருவாங்க, ஒரு அந்த மாதிரி பலரும் வந்து அவங்களுக்கு தங்குவதற்கு வீடு வசதி இல்லாதவங்க போய் அதில் தங்குவாங்க. அது போய் விசாரணை எடுத்துப்பீங்களா? அப்போ நீங்கள் எல்லாத்தையுமே தவிர்க்க வேண்டி வந்துடும். எல்லாத்துலேயும் நல்லது கெட்டது கலந்துருக்குமே, அதில் அனைத்தையும் நீங்கள் வந்து விசார விடுதி என்று சொன்னால் அதில் நடக்குதில் நடக்கத்தானே செய்யும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துடும். அதனால் இந்த விபச்சார விடுதிங்கிற வார்த்தை வந்து ஒரு கொடூரமானது, அது வந்து முரட்டு மூளை உள்ளவர்களுடைய தான் தோன்ற முடியும், தெளிவான சிந்தனை உள்ளவர்கள்ட்டு வரக்கூடாது. அவர் அந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்தியது வந்து கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். அதில் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் அதில் கூட ஒரு உரையில் ஒரு உதாரணம் கூட காட்டியிருக்கார், நன்மை தீமையில் எடை போட்டு பார்க்கணும், எது கூட எது குறையன்னு அப்படி எடை போட்டு இதில் பார்த்தீங்களா, இதில் உள்ள தீமையெல்லாம் நீ பட்டியல் போடு, இதில் என்னென்ன கெட்ட விஷயங்கள் கிடைக்குன்னு ஒரு பட்டியல் போடு, என்னென்ன நல்ல விஷயங்கள் கிடைக்குன்னு பட்டியல் போடுவோம். அப்படி பட்டியலை போட்டு மொத்தம் இவ்வளவு தான் இருக்கிறது, இதில் இவ்வளவு இருக்கிறது, 200 தீமை இருக்கிறது, 20 நன்மை இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னால் கூட அது சரியான்னு பரிசீலிப்போம். ஒரு அர்த்தம் இருக்கிறது, இவர் நினைக்கிறாரு அது சொல்கிறார், அவ்வளோதான். இவர் அப்படி நினைக்கிறாராம், இது என்ன என்ன மாதிரி நீங்கள் மார்க்கத்தை புதுசாக சொல்லணுங்கிறதுக்காக வேண்டி எதையா சொல்லணுமா? அப்போ சொல்ல தவறான விஷயங்கள் மக்கள்கிட்ட இருக்குமே, ஆனால் தாட்சணியம் இல்லாமல் சொல்லணும். அந்த நிலைப்பாட்டில் நமக்கு மாற்றம் கிடையாது. இன்றைக்கு வரைக்கும் நம்ம சொல்லி தான் அனைவரையும் பகைத்து கொண்டிருக்கிறோம். அந்த விஷயங்கள் வேறு, ஆனால் கரெக்டாக இருக்கணும். சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து சரியானதாக இருக்க வேண்டும். அதனால் அந்த விபச்சார விடுதிங்கிறத சொன்னது கடுமையான கண்டனத்துக்கு உரியது. சரி, விபச்சார விடுதின்னு சொல்லியாச்சு, சரி அதுலேயாவது உண்மையாளராக இருக்கணும்ல. விபச்சார விடுதி என்று நீங்கள் சொல்லிட்டீங்கன்னு சொன்னால் காசு வாங்கிட்டு விபச்சாரம் பண்ணுறதான் குற்றமா, விபச்சாரமே குற்றமா? சம்பாதிக்க தானே குற்றம்ங்கிறீங்க, சும்மா சம்பாதிக்காமல் போயிட்டு வரலாமா, ஓசையாக போயிட்டு வரலாமா? அப்போ நீங்கள் யூடியூப்பில் இருக்கவே கூடாது. எல்லாம் விபச்சாரம் விடுது, எல்லாம் வெளியே இருங்கன்னு சொல்லிவிட்டு அதை பேசுங்க. விபச்சாரம் விடுது தான், நான் சும்மா போயிட்டு வருவேன், நீ போயிட்டு காசு வாங்கிட்டு வராதே. இதுக்கும் அதுக்கும் எதாவது வித்தியாசம் இருக்குதா? விபச்சாரம் விடுது நீ சொல்லிவிட்டீர்களே, ஆனால் அதுதான் விபச்சாரம் விடுதுன்னு தெளிவாயிடுச்சுல, அதில் உங்களுக்கு என்ன ரோலு? அதிலையும் நீங்கள் பேசுகிறீங்க, அதில் யாரும் எந்த பதிவும் போடாதீங்க, பார்க்காதீங்க, ஓப்பன் பண்ணாதீங்கன்னு நீங்கள் சொல்லு. உங்கள் நிலைமை அதுவாக இருக்குமே, ஆனால் அதை தான் நீங்கள் ஃபத்துவாக கொடுக்க வேண்டும். ஆனால் நீங்கள் வந்து இதை யூடியூப் விசார விடுதுன்னு சொல்வதற்கு அந்த தளத்தை பயன்படுத்துவீர்கள். அப்போ அதை செய்கிறவனையெல்லாம் இந்த இன்றைக்கி சில விஷயங்களுக்கு எதிராக களமாடிக்கிட்டு இருக்கிறாங்களே, அவங்களெலாம் சோர்ந்து போகிற அளவுக்கு நீங்கள் ஆக்குவீர்கள், உங்கள் கருத்தை மட்டும் அதில் பயன்படுத்திக்கிறீர்களா? அப்போ இந்த விபச்சார விடுதிங்கிற அந்த வாசகம் வந்து கடும் கண்டனத்துக்குரியது. இந்த மாதிரி சிந்தனையை விதைக்கவே கூடாது. ஆதாரமற்றது முதல் விஷயம், எவர் சொன்னாலும் சரி இதுக்கு நீ ஆதாரத்தை வைக்கணும். அடுத்ததாக என்ன செய்கிறான்னு கேட்டால், இது ஒரு விஷயமாச்சா, அடுத்து என்ன செய்கிறான்னு கேட்டால், அதை விளம்பரம் மூலம் சம்பாதிக்கிறது கூடுமா அப்படின்னு சொல்லி வர்றார். யூடியூப்பில் விளம்பரத்தின் மூலமாக சம்பாதிக்கிறாங்க. அதுக்கு என்ன ஒரு வாதம் வைக்கிறான்னு கேட்டால், நம்ம ஒரு விளம்பரம் செய்தோம் என்று சொன்னால் அந்த விளம்பரத்தை பார்த்து விட்டு ஒருத்தன் அந்த பொருளை வாங்கிவிட்டு அந்த விளம்பரத்தில் சொன்னபடி அது இல்லாவிட்டால் அந்த குற்றம் நம்மளைத்தானே சேரும் அப்படின்னு ஒரு வாதத்தை வைக்கிறார். இந்த விளம்பரம் மூலம் சம்பாதிக்கிற விஷயத்தில் நான் சில விஷயங்களை தெளிவுபடுத்தணும். என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு காலகட்டத்திலையும் எந்த ஒரு ஊடகங்கள் வழியாகவும் நம்ம பணம் சம்பாதித்தது இல்லை. நம்முடைய ஃபேஸ்புக்கில் யூடியூப்புகள்லாம் அந்த பணம் சம்பாதிக்கிற வாசலை வந்து நம்ம அடைத்து வைத்திருக்கிறோம். நிகழ்ச்சிக்கு இடையில் இந்த விளம்பரம் வராது, அது வேணாம் என்று நம்ம முடிவு எடுத்துருக்கிறோம். எனக்காக நான் பேசவில்லை, நான் அது தேவையில்லைங்கிற ஒரு கருத்தில் உள்ளவன் தான். ஆனாலும் இந்த விளம்பரங்கள் வழியாக நம்ம நிகழ்ச்சியில் ஒரு விளம்பரம் வருதான், அதை பார்த்துட்டா உனக்கு அதை பற்றி என்னன்னு தெரியுமா? ஒரு நிறுவனத்துக்காரன் விளம்பரம் கொடுக்குறான், அதில் உள்ள நல்லது கிட்ட உனக்கு தெரியுமா? நீ அதுக்கு பொறுப்பாளி ஆவியா? அதை பார்த்துப்பட்டு ஒருத்தன் அந்த பொருளை வாங்கினானே, ஆனால் அதுக்கு நீ பொறுப்பாளி ஆகவியே அப்படிங்கிற மாதிரி ஒரு வாதத்தையும் வைத்து என்ன செய்கிறாரே, இந்த விளம்பரம் மூலம் வருமானம் ஈட்டுவது தவறு என்று சொல்கிறார். இந்த விளம்பரம் மூலம் வருமான விளம்பரம் என்பது ரெண்டு வகை இருக்கிறது. ஒரு விளம்பரம் என்னென்று கேட்டால், அந்த மார்க்கத்தில் தெளிவாக தடுக்கப்பட்ட வகைகளை விளம்பரம் செய்வது, மதுபானம், லாட்டரி, அது மாதிரி இந்த ஆன்லைன் ரம்மி சூதாட்ட விளையாட்டு, இந்த மாதிரியான ஒரு திரைப்படங்களுக்குரிய விளம்பரம்,
இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மார்க்கம் பழிச்சுன்னு தடுத்திருக்கிற விஷயம். அந்த அந்த விளம்பரங்களை வந்து கூடும் என்று ஒருவரும் சொல்லவில்லை. இது புது கருத்து, நீங்கள் இப்போ தான் புதுசாக சொன்னார்னு கிடையாது. அந்த களமாடுற எல்லாருமே என்ன செய்கிறாங்க, மார்க்கத்தில் ஈடுபாடு உள்ள எல்லாருமே இந்த மாதிரி விளம்பரங்கள் மார்க்கத்தில் கூடாது என்பதில் அவங்களும் விளங்கி தான் வைத்திருக்கிறார்கள். விளம்பரங்களில் மார்க்கம் தடுத்திருக்கிற வட்டி விபச்சாரம் இந்த மாதிரியான கேடுகட்ட விஷயங்கள், அதுகளை பற்றி பூஸ்ட் பண்ணக்கூடிய விளம்பரங்கள் மார்க்கத்தில் கூடுமான்னு கேட்டால் 72 கூட்டத்தில் போய் கேட்டாலும் கூடாதுன்றுவாங்க. இது புது கருத்து கிடையாது. 72 கூட்டமும் என்ன செய்வாங்க, அது கூடாது கூடாது கூடாதுன்றுவாங்க. யூடியூப் நடத்தக்கூடிய மார்க் அடிப்படையில் கொஞ்சம் பக்தி உள்ள முஸ்லீம் நடத்தக்கூடிய யூடியூப் சேனல் கரண்ட்டு கேட்டாலும் அதெல்லாம் கூடாதுன்னு சொல்லிடுவான். அப்போ தடை செய்யப்பட்ட விளம்பரங்களுக்கு இந்த நிலைப்பாடு தான், அது கூடாதுன்னு சொன்னால் இது புதுசு கிடையாது, எல்லோரும் சொன்ன விஷயந்தான், அது புதுசாக வராது. யார் அது மாற்று கருத்தை எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். நம்மளை அதுதான் சொல்கிறோம், விளம்பரங்களில் வந்து தடை செய்யப்பட்டதை விளம்பரம் செய்யக்கூடாது. அனுமதிக்கப்பட்ட விஷயங்கள் இருக்குல்ல, அனுமதிக்கப்பட்டது என்ன, அந்த காஸ்மெட்டிக் பொருள்கள் இருக்குது, சோப்பு சீப்பு கண்ணாடி அது மாதிரி புடவைகள் இருக்கிறது, இதுகளை பற்றி ஒரு விளம்பரம், ஒரு கடையிலேருந்து விளம்பரம் கொடுக்குறார்கள். இதுகள்லாம் வந்து அனுமதிக்கப்பட்டது தானே, ஜவுளி வியாபாரம் அனுமதிக்கப்பட்டது, அதே மாதிரி வந்து அத்தர் வியாபாரம் அனுமதிக்கப்பட்டது, எழுதுபொருளுடைய வியாபாரம் அனுமதிக்கப்பட்டது. அது ஒரு கடையில் வச்சுருக்கிறாங்க, அந்த கடைக்காரங்க ஒரு விளம்பரம் கொடுக்குறாங்கன்னு வைங்க, இது அனுமதிக்கப்பட்ட விளம்பரம். இந்த அனுமதிக்கப்பட்ட விளம்பரங்களை பொறுத்த வரைக்கும் அதில் உள்ள A to Z தெரிஞ்சு தான் விளம்பரம் செய்யணுன்னு அவர் சொல்ல வர்றார். என்ன, நீங்கள் ஒரு விளம்பரம் பண்ணுற, ஒரு கடைக்கு விளம்பரம் பண்ணிடுறீங்க, மலிவான விலை தரமான சேவைன்னு அவன் சொல்கிறான், அந்த விளம்பரத்தை நீங்கள் போட்டுடுறீங்க. போட்டால் உங்கள் விளம்பரத்தை பார்த்துட்டு போய் அந்த கடைக்கு போகிறான், தரமான சேவையாக இல்லை, மலிவான விலையிலையும் இல்லை, அப்போ நீங்கள் தானே பொறுப்பு அப்படிங்கிற ஒரு வாதத்தை அதில் வைக்கிறார். ஹராமான விளம்பரம் கூடாதுங்கிறதுக்கு மாற்றுக்கிறது கிடையாது, அவர் அதை சொல்ல வரல. அது சொன்னால் அது புதுசும் கிடையாது, எல்லோரும் சொன்னது தான். புதுசாக சொல்கிற விஷயம் என்ன என்ன வர்றாருன்னு கேட்டால், மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது தான், நீங்கள் விளம்பரம் செய்யும்போது அதனுடைய தரத்துக்கு நீங்கள் தானே பொறுப்பாளி, நீங்கள் சொல்கிறத நம்பி தானே அவன் போய் வாங்குகிறான் அப்படின்னு ஒரு வாதத்தை வச்சு நம்ம ஒரு ஜவுளி கடைக்கு விளம்பரம் கொடுத்தோம் என்று சொன்னால் அவன் சொல்கிறபடி அது இருக்குதா என்று நம்ம தான் அதுக்கு பொறுப்பாளி. நீங்கள் பொறுப்பாளியாக இருக்கிறீங்கன்னா நீங்கள் தான் அந்த பாவத்தை சுமப்பீங்க, அவன் ஏமாற்றி விட்டான்ன்றதுனால் நீங்கள் தான் பொறுப்பாளி ஆவீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் உடம்பு சொல்கிறார். ஆனால் இந்த மாதிரி விளம்பரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த விளம்பரங்கள் வந்து பரிந்துரை என்ற அடிப்படையில் யாரும் செய்வது கிடையாது. இது ஒரு தகவல் அடிப்படையில் தான் கொடுக்குறோம். அதாவது இப்படி ஒரு ஜவுளி கடை இருப்பதாக அந்த ஜவுளி நிறுவனத்தார் சொல்கிறார்கள், அவ்வளவுதான் அந்த விளம்பரத்துக்கு அர்த்தமே தவிர, விளம்பரம் பண்ணுறமே ஒரு ஜவுளி கடைக்கு விளம்பரம் பண்ணுறோம்னு சொன்னால் இந்த ஜவுளி கடையில் நீங்கள் போய் வாங்க என்பதை நான் பரிந்துரை செய்கிறேன், அதனுடைய நல்லது கெட்டதுக்கு நான் பொறுப்பு அப்படின்ட்டு யாரும் விளம்பரம் செய்வது கிடையாது. இப்போ நம்ம வாராந்திர பத்திரிகைகள் நடத்தியிருக்கிறோம், மாத பத்திரிகைகள் நடத்தினோம், அதில் எத்தனை நிறுவனங்களுக்கு விளம்பரம் போடுவோம். போடும் பொழுது என்ன செய்வோம்னு கேட்டால், நம்ம அந்த பத்திரிகையில் ஒவ்வொரு பத்திரிகையிலையும் ஒரு குறிப்பு ஒன்று போடுவோம், ஒரு விசிட்டிங் கார்டு சைஸில் ஒரு அறிவு போடுவோம், இதில் உள்ள எந்த விதமான விளம்பரங்களையும் நீங்கள் விசாரித்து உறுதி செய்து கொள்ள வேண்டும், இது ஒரு தகவல் தானே தவிர பரிந்துரை இல்லை என்று போட்டு அந்த விளம்பரத்தை போடுவோம். மக்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், நம்ம பரிந்துரை செய்கிறோம் எடுத்துக்கிற மாட்டாங்க, ஏதோ அந்த பத்திரிகை வளர்ச்சிக்கான உதவி கொடுக்குறாங்க அதனால் அந்த விளம்பரத்தை போட்டிருக்காங்க, அந்த கடைக்காரன் அப்படி சொல்கிறான் என்பது தானே தவிர அவன் சொல்கிறபடி அங்கே இருக்கும் என்ற கேரண்டி நம்ம கொடுக்கறது கிடையாது. எந்த ஒரு விளம்பரதாரர் இருக்கு அப்படி கொடுக்கவே மாட்டாங்க. அப்போ இந்த விளம்பரம் என்பதை இவர் என்ன செய்கிறாருன்னா, நம்ம போய் நீ தான் வாங்க சொன்னேன், நான் கேட்குறேன், இந்த யூடியூப்பில் எத்தனையோ பார்க்குறீங்களே எத்தனை விளம்பரங்கள் இடையில் வருது, அதை பார்த்துட்டு போய் வேணால் கடையில் ஜாமான் வாங்கினீங்களா, அதுக்கு நீங்கள் பரிந்துரை செய்கிறார் இவர் அப்படி நினச்சிக்கிட்டாங்களா, யாருமே நினைக்க மாட்டாங்க. மக்களும் என்ன செய்ய மாட்டாங்கன்னா, நம்ம அதை பரிந்துரை செய்யணும் நினைக்க மாட்டாங்க. பரிந்துரை என்பது அதுக்கு நம்மளே பொறுப்பேற்றுக்கொண்டு இது சரிதான், இதில் சொல்கிறப்படுற விஷயங்கள்லாம் கரெக்டு தான் என்று சொல்கிறோம்ல, அதுக்கு தான் பரிந்துரைன்னு சொல்வது. இன்னொரு வகை என்னென்னா, விளம்பரங்கள் வந்து பரிந்துரையாக செய்வதே கிடையாது. தொலைக்காட்சி விளம்பரங்கள் போட்டாலும் அது போட்டு விடுவார்கள், விளம்பரங்களில் வரக்கூடிய விஷயங்களுக்கு நிர்வாகம் பொறுப்பு இல்லை, நீ தான் விசாரிச்சுக்கிறனே என்று தொலைக்காட்சி விளம்பரங்களில் போடுகிறார்கள், பேப்பர் விளம்பரங்களில் போடுகிறார்கள், இஸ்லாமிய அமைப்பினுடைய விளம்பரங்கள்லையும் இது மாதிரி குறிப்பிடுகிறார்கள். அப்போ அந்த விளம்பரம் நம்ம போடுவது என்னென்று கேட்டால்,
இதுதான் சரி என்று நாங்கள் பரிந்துரை செய்கிறோம் என்கிற அர்த்தத்தில் செய்வது கிடையாது. போடக்கூடியவனுக்கு அந்த அர்த்தம் கிடையாது. அந்த விளம்பரத்தை பார்க்கக்கூடியவனுக்கு அந்த மாதிரி விளம்பரத்தை சொல்லிட்டார், இவர் பரிந்துரை செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லி சன் டிவியில் ஒரு விளம்பரம் வந்தோன்னே சன் டிவிக்காரன் இதை பரிந்துரை செய்கிறான்னு யாரும் எடுத்துக்கிறீங்களா? இந்த பொருளுடைய கம்பெனிக்காரன் இந்த ஊடகத்தின் வழியாக அவன் சொல்லுகிறான், அதை இவன் போடுகிறான், அந்த தகவலை தருகிறானே தவிர அந்த கேரண்டியை யார் தரல? அந்த சன் டிவிக்காரன் தரமாட்டான். அவன் அவன் ரூலில் இதை வச்சுருப்பான், விதியில் வச்சுருப்பான். அவனுக்கு எதிராக நீங்கள் கேஸே போட முடியாதீங்க. இதில் வர்ற விளம்பரங்கள் போக்குவரத்துக்கெல்லாம் அது வந்து அவங்க தான் பொறுப்பு, நீங்களும் தான் விசாரிச்சுக்கிறேன்னு. அப்போ இந்த விளம்பரங்கள் என்பது நாமே பொறுப்படுத்து நாமே ரெக்கமெண்ட் பண்ணி சொல்கிற விளம்பரங்களாக இருந்தால் அதில் உள்ள நல்லது கெட்டதுக்கு நாம் தான் கேள்வி கேட்கப்படுவோம், நம்ம தான் விசாரிக்கப்படுவோம். நம்ம மார்க்கத்தில் அது ஹலாலான விஷயமாக இருக்கிறது, அது அது நடத்தக்கூடிய விதங்களில் சில அவன் சொன்னதுக்கு மாற்றமாக இருக்குது என்று சொன்னால் அதை நம்ம பொறுப்பேற்று நம்ம சொல்வது கிடையாது. இந்த ஜவுளி கடைக்காரரை இந்த மாதிரி இந்த விஷயத்தை சொல்கிறார் என்கிற ஒரு தகவலை என்ன செய்கிறோம், நம்ம ஊடகத்துக்கு ஊடகத்தில் பயன்படுத்தி அதுக்குன்னு ஒரு கட்டணத்தை வாங்கி கொள்கிறோம், அவ்வளோதானே தவிர இந்த விளம்பரத்தை நம்ம போட்ட உடனே மக்கள் எல்லாம் இது நானே என்னுடைய பேஜில் ஒரு விளம்பரம் போடுறேன்னு வைங்க, ஒரு ஜவுளி கடைக்கு விளம்பரம் போடுறேன் அல்லது கேப்டன் டிவியில் நம்ம நிகழ்ச்சி நடத்தினோம், அந்த நிகழ்ச்சிக்கு இடையில் என்ன செய்வோம்னு கேட்டால் ஒரு 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 நல்லெண்ணெய்க்கு ஒரு விளம்பரம் போடுவோம், உடனே அந்த டிவி பார்க்குற மக்கள் எல்லாம் நான் வந்து அந்த நல்லெண்ணெய்க்கு நான் சிபாரிசு பண்ணுறேன்னு யாராவது எடுத்துக்கிடுவாங்களா? பிஜி சிபாரிசு பண்ணுறாரு அதை வாங்கி நல்லா இருக்குன்னு அப்படின்னு எடுப்பாங்களா? இல்லை, அந்த கம்பெனிக்காரன் அந்த விளம்பரத்தை கொடுத்துருக்குறான், அது அதனுடைய விஷயங்கள் ஈர்க்கத்தக்கதாக இருந்தால் நீங்கள் போய் வாங்க போகிறீங்க, ஈர்க்கிற மாதிரி இல்லாட்ட வாங்க மாட்டீங்க. அது நீங்கள் வாங்குவதாக இருந்தாலும் வாங்காமல் போகிறதா இருந்தாலும் அந்த விளம்பரத்தை பற்றி நீங்கள் எடுக்கிற முடிவு தானே தவிர நம்மளுடைய பரிந்துரைங்கிற அர்த்தத்தில் அது வராது. அதனால் விளம்பரங்களில் வந்து அதில் நல்லது கெட்டது எல்லாம் நமக்கு தெரிஞ்சு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்வார்களே ஆனால் அது முற்றிலும் என்ன இருக்குது, தவறான ஒரு விஷயம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். இன்னும் சொல்லப்போனால் விளம்பரங்கள்னு எடுத்துக்கிறோம்னே, இந்த விளம்பரத்தை விடுங்க, நீங்கள் வந்து எத்தனை பேர் என்ன செய்கிறாங்கன்னா வாட்ஸ்அப் மூலமாக மணமகன் மணமகள் திட்டம்னு ஒன்று வச்சுருக்கிறாங்க. அதில் என்ன செய்வாங்க, ஒரு மணமகன் ஒருத்தர் என்ன செய்வார்னா அவரை பற்றி அதில் அந்த 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 பதிவில் போடுவார், அல்லது இதை பற்றி சாஃப்ட்வேர்கள் அப்ளிகேஷன்லாம் வச்சுருக்கிறாங்க, இது பற்றி முகநூல் பக்கங்களோடு வச்சுருக்கிறாங்க. அதில் வந்து என்னுடைய குடும்பத்தில் ஒரு ஆம்பளைக்கு வந்து நான் பொண்ணு தர போகிறேன்னு வைங்க, நான் அந்த ஆம்பளை பற்றின விஷயங்களை நான் அதில் கொடுப்பேன். நான் கொடுக்கறது பல விஷயங்கள் சரியாக இருக்கலாம் தப்பாகவும் இருக்கலாம், நான் கொடுக்குறது அப்படி போடுவாங்க, வயசு இவ்வளவு வருமானம், வருமானம் 100,000 வாங்க, நெசமானுக்கு 100,000 வருமானம் இருக்காது, 100,000 வருமானம்னு போடுவாங்க. அது பல விஷயங்களை கூட குறையெல்லாம் சேர்த்து போடுவாங்க, சரியானதையும் போடுவாங்க. இதை போட்டு ஒருத்தர் இந்த மாதிரி நடத்துகிறாருன்னு வைங்க, அதுக்கு என்ன அர்த்தம், இந்த விளம்பரத்தில் இவர் சொன்னார் இதன்படி இருக்குது என்பதை நான் போய் விசாரித்து நான் உறுதி பண்ணி கொண்டு இதை போடுறேன் அர்த்தமா? அவர் தரப்பில் இந்த செய்தி வந்திருக்கிற நீ விசாரிச்சுக்கன்னு அர்த்தமா? பெண் தரப்பார் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அந்த பெண் தரப்பத்தை சொல்லும் பொழுது கொஞ்சம் கூட குறைய சேர்த்து கரெக்டாக சொல்கிறவங்களும் இருப்பாங்க, கம்மியாக இருப்பாங்க. திருமணத்தில் 1000 போய் சொல்லி கல்யாணம் பண்ணுன்ற ஒரு பழமொழியை வைத்துக்கொண்டு என்ன செய்வாங்க, பல பொய்யான விஷயங்களையும் கொடுப்பார்கள். இந்த மாதிரி ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு குடும்பத்தை நம்ம நடத்துகிறோண்டா, அது பாவமாக? நான் பொறுப்பாக வைத்திருக்கிறேன், நான் நடத்துகிறவனுக்கு எனக்கும் தெரியும், அதை வந்து பார்க்குறவனுக்கும் தெரியும், இதில் வந்திருக்கிறது இப்படி ஒரு நீங்கள் தொடர்பு கொண்டு விசாரிக்கலாம் என்பதற்கு இதை தந்திருக்கிறார்களே தவிர இந்த குழுமம் நடத்தக்கூடியவர்கள் அந்த மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கோ பொறுப்பேற்றுக்கிறார்கள்னு அர்த்தம் கிடையாது. அப்போ இந்த விளம்பரம் என்பது இந்த அர்த்தத்தில் தானே உலகத்தில் விளம்பரம்னு சொல்கிற வார்த்தையை வச்சுட்டு விளையாடாமல் இந்த விளம்பரத்தை பற்றி மக்களுடைய பார்வை என்ன, எந்த ஊடகத்தில் வருதோ அவன் சிபாரிசு பண்ணுறாங்கிறது அந்த பார்வையா? மக்கள் என்ன பார்வையில் விளங்கிக்கிறாங்களோ அதனோட அர்த்தம், அகராதியில் என்ன அர்த்தம்னு அப்படி தேடிக்கிட்டு இருக்கிறதை விட இந்த விளம்பரத்தை பற்றி மக்களோட தினத்தந்தியில் ஒரு அளவு வந்தான்னா தினத்தந்தி நிறுவனர் வந்து அந்த கம்பெனியை போய் சரியான கம்பெனின்னு உறுதி பண்ணுறான்னு அர்த்தமாகுமா? அவன் அந்த கம்பெனிக்காரன் இதில் விளம்பரம் கொடுத்துருக்கிறான் அவ்வளவுதான், ஒரு தகவல் தானே தவிர அந்த பத்திரிகைக்காரன் வந்து அதில் உள்ளதுக்கு பொறுப்பு என்ற ஒரு அர்த்தத்தில் கிடையாது. பொறுப்பு துறப்புன்னு போட்டு என்ன செய்வாங்க, நிறைய பேர் அந்த விளம்பரத்தையும் போடுவாங்க. அப்போ விளம்பரத்தில் பலது வந்தால் உன் விளம்பரத்தை கேட்டு வாங்கி விட்டு அப்படி அப்படின்லாம் அவர் பில்டப் பண்ணி பேசுகிறாரு. விளம்பரத்தை கேட்டு எவனும் வாங்க விட மாட்டான், அவனுக்கு அந்த பொருள் தெரிஞ்சால் போய் வாங்குவான். அப்போ இந்த விளம்பரத்தை பட்டு வாங்கினா கூட இந்த விளம்பரம் வந்து இந்த நிகழ்ச்சிதாரருக்கு தெரிஞ்சு வர்ற விளம்பரம் கூட அவனுக்கு தெரியாது. அது யூடியூப்புக்காரன் வேணுங்கிற இடத்துல விளம்பரம் எடுத்து போட்டு விட்றான்னு தான் வழங்கிடுவாங்களே தவிர
எனது நிகழ்ச்சியில் அந்த விளம்பரம் வர்ற காரணத்தினால நான் தான் அதை வந்து அக்செப்ட் பண்ணுறேன்ட்டு யாரும் புரிஞ்சிக்கிற மாட்டாங்க. உலகத்தில் அப்படி அர்த்தமும் கிடையாது. அப்போ நீங்கள் ஏன் வந்துக்கிட்டே நீ ஒன்று சொல்ல உன்னுடைய விளம்பரத்தை பார்த்து விட்டு வாங்கிவிட்டால் அதுக்கு யார் பொறுப்பு? தெரியாத ஒன்றுக்கு சிபாரிசு பண்ணலாம், மன்ன செய்யக்கூடாது. இது சிபாரிசு கிடையாது, நான் தான் சிபாரிசு இல்லைன்னு சொல்கிறேன். நான் இல்லை, உலகம் பூரா விளம்பரத்துடைய ரூல் இது தான். உலகம் பூரா உள்ள தொலைக்காட்சிகளில், உலகம் பூரா உள்ள பேப்பர் பிரிண்டட் மீடியாக்களில், உலகம் பூரா உள்ள ஊடகங்களில் வரக்கூடிய விளம்பரங்களில் வருவதற்கு அந்த விளம்பரதாரர்கள் தான் பொறுப்பே தவிர நாங்கள் பொறுப்பு அல்ல. அதுக்கு இடம் கொடுத்துருக்கிற நாங்கள் பொறுப்பு அல்ல. இப்படித்தான் உலகம் பூரா உள்ள ரூல். அதனால் ஒரு விளம்பரத்தை பார்த்து ஏமாந்து விட்டு அந்த விளம்பரம் அந்த பத்திரிக்கை வேணும் நீ கேஸ் போட முடியாது, ஏன்னா ரூல் தெளிவாக இருக்கிறது. அப்போ நீ விசாரிக்கணுப்பா, இப்படி ஒரு கடை இருக்கணும்னு சொல்லுவார், அவ்வளோதான். அந்த கடையில் உள்ளபடி இருக்கும் இல்லாமையும் இருக்கும், நீ தான் என்ன செய்யணும், விசாரிச்சுக்கிறேன். அதே மாதிரி ஒரு நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் என்ன செய்கிறாரு, நம்மகிட்ட தொடர்பு கொள்கிறாரு, இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, அந்த மாதிரி ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்குறேன், இவங்களுக்கு ஒரு பண உதவி தேவை இருக்குது, என்கிட்ட வசதி இல்லைன்னு சொல்கிறாரு. எனக்கு பரிதாபப்பட்டு நான் அந்த விளம்பரத்தை என்ன செய்கிறேன், நாலு பேருக்கு அனுப்புகிறேன். அனுப்புனா நான் பரிந்துரை செய்கிறேன்ட அர்த்தம் இல்லை. நீங்கள் விசாரிக்கணும், நீங்கள் விசாரித்து என்ன செய்யணும், எனக்கு புரிய தகவல் வந்திருக்கு, என்னிடத்தில் இந்த சம்மந்தப்பட்டவர் என்னிடத்தில் இந்த கோரிக்கை வைத்திருக்கிறார், நான் அதை செய்கிறேன். இந்த மருத்துவ உதவின்னு வரக்கூடிய விஷயங்கள் பூரா இருக்குத, யார் அந்த மருத்துவ உதவிங்கிற மெசேஜ் உங்களுக்கு அனுப்புகிறாங்களோ அவர் போய் நேராக அந்த ஆஸ்பத்திரியில் பார்த்து அந்த பேஷண்ட்டை பார்த்து அவருடைய வீடு வாசல் சொத்து சொத்தையெல்லாம் கணக்கு எடுத்து அவர் பேங்க் அக்கௌண்ட்லாம் பார்த்துட்டு இவர்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு தெரிஞ்சு அப்படியே ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. அப்போ இதெல்லாம் வந்து பரிந்துரையில் வர, இதெல்லாம் என்னது, தெரிந்த தகவல். இப்படி கேள்விப்படுறோம், நீங்கள் விசாரித்து நம்பிக்கை இருந்தால் கொடுங்க, இல்லாட்டி விட்டுருங்க, அந்த மாதிரி அடிப்படையெல்லாம் செய்கிறோம். அதே மாதிரி வந்து நம்முடைய வீடை வந்து வாடகை கொடுக்க வேண்டியிருக்குது, அதை பற்றி ஒரு அறிவிப்பு பேப்பரில் எதில் கொடுக்க போகிறோம், அந்த நான் அந்த பேப்பர் நடத்துகிறேன், என்கிட்ட ஒருத்தர் விளம்பரம் தர்றாரு, இந்த மாதிரி இத்தனை ஸ்கொயர் ஃபிட்டு, இந்த அளவுக்கு வசதி உள்ளது, இது இவ்வளோ வாடகை, இவ்வளோ அட்வான்ஸ்ன்னு எனக்கு வந்து சொல்லும்போது அதனுடைய வசதிகளை பற்றி என்ன செய்வார், பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில், ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில், 10 அடியில் நிலத்தடி நீர், இப்படின்லாம் சேர்த்து அவங்கள்ட்ட விளம்பரம் தருவார். இறங்கி நான் போய் ஆளை விட்டு அனுப்பி நீங்கள் தர 100 ரூபா விளம்பரத்துக்காக வேண்டி நான் போய் ஆய்வு பண்ணிவிட்டு வந்து அதை போடுறது கிடையாது, நான் அப்படி போடுவேன். அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், இந்த மாதிரி ஒருத்தர் எனக்கு தந்திருக்கிறார், அவ்வளோதான் அதுக்கு அர்த்தம். அது சரியாக தவறா என்பது உங்களை சேர்ந்தது, அர்த்தமே அதுதான் என்று தெளிவாக தெரிஞ்சதுனால நான் அதை போடுவேன். அவர் சொன்னபடி வீட்டுக்கு பக்கத்தில் தண்ணி வருதா, பஸ் ஸ்டாண்ட் இருக்குதா, அதை நான் விசாரிக்கலை. நான் விசாரித்தேன் என்று யாரும் அதை எடுத்துக்கொள்ளவும் மாட்டார்கள். என்ன எடுத்துக்கொள்வார்கள், இப்படி இந்த நிறுவனத்தில் வந்து இப்படி ஒருத்தர் விளம்பரம் கொடுத்துருக்கிறார், அவ்வளவுதான். அது அதனுடைய விசாரிக்க வேண்டியது நம்மை சேர்ந்தது. யார் அதை பார்க்குறீங்களோ, வாடகைக்கு போக போகிறீங்களோ, நீங்கள் என்ன செய்யணும், நேரம் போய் பார்த்து விசாரித்து திருப்தி அடைஞ்சு அதை எடுக்க போகிறீங்க. அது வாடகைக்கு நீங்கள் விட்டாலும் சரி, வாடகைக்கு வீடு தேடினாலும் சரி, ஒரு வீட்டை விற்க நினைக்கிறீங்க, வீட்டை வாங்க நினைக்கிறீங்க, அதுக்கு சில விளம்பரங்களை கொடுப்பீங்க. அவரவர் அவருடைய விருப்பத்தின் பிரகாரம் கொடுப்பார், கொஞ்சம் கூட குறைய சேர்த்து கொடுப்பார். கொடுத்த விளம்பரத்தை நம்ம போட்டால் குற்றவாளி ஆகுமா? இப்போ நம்ம ஒரு நான் ஒரு ஒரு இவங்க சொல்கிற அந்த விளம்பரத்துக்கு சொல்கிற இலக்கணப்படி பார்த்தால் இது மாதிரி வரக்கூடிய அனைத்தையும் ஹராம் என்று உங்கள் அறிவிக்க வேண்டும். ஒரு நிலை நம்ம எடுத்தோம் என்று சொன்னால் அந்த நிலைக்கு வெளியே போகவே கூடாது. அப்போ இந்த விளம்பரம் செய்கிற ஹராம்ட்டிங்கள, நீங்கள் ஒரு பெட்டி கடை வச்சுருக்கிறீங்க, அதில் டெய்லி பேப்பரு வாராந்தர பேப்பர்லாம் வாங்கி விற்கிறீங்க, இது விற்கலாமான்னா இவருடைய வாதப்படி விற்கக்கூடாது. ஏன், அந்த பேப்பர்களில் பல விளம்பரங்கள் இருக்குது, தினத்தந்தி விற்கிறீங்க, வீரகேசரி விற்கிறீங்க, வீரகேசரியில் பல விளம்பரங்கள் அதில் வரும், நான் தான் அதை விற்கிறேன். விற்றதுனால நான் அந்த பேப்பரை விற்றதுனால ஒருத்தன் வாங்கிட்டு போய் அவன் போய் அந்த விளம்பரத்தில் உள்ளதை நம்பி ஏமாந்துட்டான் என்று சொன்னால் எனக்கு அந்த பாவம் வந்துடும் அப்படின்னு நினைத்து இந்த செய்தித்தாள்கள்லாம் விற்கவே கூடாது, ஹராம். அதை சொல்லுங்கள், அதுவும் தானே ஹராம்னு வரேன். உங்கள் வாதம் உங்களுடைய வாதம் அதுவாக இருக்கும் என்று சொன்னால் செய்தித்தாள் விற்கிறது ஹராமு, வாராந்திர பத்திரிக்கை விற்கிறது ஹராமு அப்படின்னு நீ என்ன செய்யணும் சொல்லணும். ஏன், அந்த வாராந்திர பத்திரிகையில் செய்தித்தாள்கள்லாம் விளம்பரம் இல்லாமல் வருவது கிடையாது, பல நிறுவனங்கள் விளம்பரம் இருக்கிறது, நீங்கள் விற்க போய் தான் அந்த பேப்பரை ஒன்று போய் சேருகிறது, இது அதனால் பேப்பர் விற்கக்கூடாது, நியூஸ் பேப்பர் விற்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் தான் இவர்கள் சொல்வதில் கரெக்டாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ இந்த விளம்பரத்தில் வந்து நாமளே பொறுப்புங்கிற மாதிரி அர்த்தத்தை இவராக கொடுத்து கொண்டு உலகத்தில் உள்ள யாரும் அப்படி நினைக்கிறதே கிடையாது. நம்முடைய நாம் உணர்வு பத்திரிக்கை நடத்தணும், அதில் சில விளம்பரங்கள் போடுவோம், அதில் உள்ளதுக்கு நம்மளா பொறுப்பு,
பொறுப்பு கிடையாது. பொறுப்பு கிடையாதுன்னு போட்டுட்டு இந்த விளம்பரத்தை போடுவோம். அப்போ அந்த பொறுப்புங்கிறத வந்து நானும் அப்படி பொறுப்புன்னு நினைக்கல, அந்த விளம்பரம் தந்தானே அவனும் நினைக்கல, இந்த விளம்பரத்தை படிக்கிறானே அவனும் நினைக்கல, இவர் தான் பொறுப்பு, இவர் தான் அதுக்கு அஞ்சு அப்படி நினைத்து கொண்டா அந்த பொருளை வாங்குவான், அவன் வாங்க மாட்டான். அவனுக்கு என்னது இப்படி ஒன்று இருக்குங்கிற இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறது, ஒரு தகவல் கிடைக்கிறது தவிர அதுக்கு வந்து நம்ம உறுதிமொழிப்படுத்துறது வந்து அர்த்தம் கிடையாது. அப்போ இந்த விளம்பரம் என்பதுக்கு என்ன அர்த்தத்தில் உலகத்தில் இருக்கிறதோ அது என்னன்னு பார்த்து அதுக்கு தகுந்தவாறு தான் பேசணும். அப்போ இந்த விளம்பரம் கொடுப்பதனுடைய அர்த்தம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது கிடையவே கிடையாது. நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறீங்கன்னு எவனும் நினைக்கவே மாட்டான். என்னுடைய யூடியூப் சேனலில் உள்ள விளம்பரத்தை பார்த்து விட்டு நிறைய பேர் வாங்கிட்டார்கள்னு சொல்லு ஒரு ஆளை சொல்ல பார்ப்போம், கிடையாது. நீங்கள் ஒரு கற்பனையான ஒரு வாதங்களை வைத்துக்கொண்டு என்ன செய்கிறீங்க, மக்களை வந்து திசை திருப்புறீங்க. அதனால் விளம்பரங்களில் வந்து நம்மளோட மார்க்கம் அனுமதிக்காத விளம்பரங்கள் தனியாக இருக்குது, அது வந்து ஹராம் என்பது ரெண்டாவது கிடையாது. டோட்டலாக ஹராம்னு வர்றதெல்லாம் பிரச்சனை. யூடியூப் மூலம் வந்து விளம்பரத்தின் மூலம் வருமானமே ஹராம் என்று சொன்னீர்கள் என்று சொன்னால் அதில் வந்து அதுலேயே சில வழிமுறைகள் இருக்குது என்று நான் அந்த விளம்பரம்லாம் போடுறது இல்லாதனால எனக்கு அது முழுமையாக எனக்கு தெரியாது. ஆனால் தெரிந்த சில பேர் சொன்ன வீடியோக்களையும் நான் பார்த்துருக்கிறேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் இந்த விளம்பரங்களை நம்ம வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம், அவன் நம்மள்ட்ட சாய்ஸ் கேட்பான், என்னென்ன மாதிரி விளம்பரம், செக்ஸ் விளம்பரம் வரக்கூடாது, அது மாதிரியான இந்த மாதிரி சாராய விளம்பரம் வரக்கூடாது, வட்டி விளம்பரம் வரக்கூடாது என்று சொல்லி நம்ம எந்த மாதிரியான விளம்பரங்கள் அதை வந்து நம்ம விரும்பலையோ அதை வந்து நம்ம நீக்கிட்டோம்னு சொன்னால் அந்த விளம்பரம் அதில் வராது. அப்போ நம்மளே அதை தவிர்த்து கொண்டு எங்களுக்கு இந்த மாதிரியான அளவில் உள்ள விளம்பரம் தான் வரணும்னு போட்டிங்கன்னா குறைவாக வரும் விளம்பரம், ஆனால் கண்ட விளம்பரம் வராது. அந்த வசதி அதில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் ஒரு மார்க் அறிஞராக இருந்து வழிகாட்டக்கூடியவர் என்ன செய்யணும்னு கேட்டால் இப்படிலாம் இருக்குது, அதில் இந்த மாதிரி வழிமுறை இருக்குது, நீங்கள் இந்த வழிமுறையை தேர்ந்தெடுத்து உங்களுக்கு ஹராமான வருமானம் வருவதெல்லாம் தவிர்த்துக்கிறங்க, தடுக்கப்பட்ட விளம்பரம் வருவதை தவிர்த்துக்கிறங்கன்னு கைடு பண்ணணுமா? சகட்டு மெனிக்கி வந்து ஒரு அதிகமான பயன் தரக்கூடிய ஒரு விஷயத்தை அல்லாஹ் ஹராமாக்காத ஒன்றை நல்லதும் கெட்டதும் இருக்கக்கூடிய ஒன்றை தடுக்கிற மாதிரியாக வந்து வாதம் பண்ணணுமா? அதனால் வந்து இது வந்து டோட்டலாக சமூகத்துக்கு பெரிய பின்னடைவாக போயிடும். நீங்கள் செய்கிற விஷயம் அல்லாஹ்வும் ரசூலும் தெளிவாக தடுத்தால் பின்னடைவை பற்றி கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் ஆதாரமற்ற ஒரு ஊகத்தினான இதை சொல்கிறீங்க, விசாரம் விடுதிங்கிறது ஆதாரமற்றது. ரெண்டாவது விஷயம் வந்து விளம்பரத்துக்கு அவன் தான் பொறுப்பாளிங்கிறீங்களே, இது கிடையவே கிடையாது, உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. விளம்பரத்துக்கு அந்த அர்த்தமே கிடையாது, சர்வதேசத்துலேயும் கிடையாது, எந்த ஒரு நாட்டிலையும் ஒரு பத்திரிகையில் வந்து விளம்பரத்துக்காக வேண்டி பத்திரிகைக்காரமே நீ கேஸ் கொடுக்கவே முடியாது. ஏன்னு கேட்டால் தெரியும் சட்டம் என்ன தெரியும், எல்லாருக்கும் தெரியும், அவன் என்னப்பா செய்வான், அவனா பொறுப்பு, எவன் கம்பெனி அந்த கம்பெனி போல கேஸை போடு, அப்படி தான் எடுப்பாங்க. உலகத்திலே கிடையாது இந்த அர்த்தம் கிடையாது. அப்போ அப்படிங்கும்போது நாம் ஒரு யூடியூப் சேனல் நடத்துகிறோம், அதில் என்ன செய்கிறோம்னு கேட்டால் சம்பாதிக்க நினைக்கிறோம், அவனும் சம்பாதிக்க நமக்கும் தர்றான், அது ஒன்றும் தப்பு கிடையாது. எது எதில் சம்பாதிக்கிறான், நம்ம மார்க்கம் தடுக்காத ஒன்றை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிறோம், அந்த மாதிரி விளம்பரங்களை அல்லது குறைஞ்சபட்சம் மியூசிக் வரும், பாட்டு வரும், கூத்து வரும்னு நினச்சிங்க என்று சொன்னால் இமேஜ் விளம்பரம் மாற்றி கூட செலக்ட் பண்ணிக்கிறோங்க, நீ வழிகாட்டலாம். அந்த ஹராமான மியூசிக்கெல்லாம் போட்டு விட்ருவாங்க, அதனால எல்லாம் அதனால உங்கள் சேனலில் அது வருது அப்படின்னு சொன்னீங்கன்னா அது கைடு பண்ணுங்கள். அதில் எது எது கூடும் எது கூடாதுன்னு தெளிவுபடுத்துங்க, தெளிவுபடுத்தி அதை நன்மைக்கு பயன்படுத்துகிற மாதிரி அவனை ஆக்குங்க. அப்படி செய்கிற விட்டு என்ன செய்கிறாங்கன்ட்டு கேட்டால் ஆ ஹராம் பச்சை ஹராம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை என்ன செய்கிறாங்க, அதை சொல்கிறாங்க. அதனால் இந்த விளம்பரங்களில் வந்து இன்னும் சில பேர் இருக்கிறாங்க, இவர் இந்த மாதிரி ஒரு பேசுவதற்கு ஏற்றவாறு சிலருடைய நடவடிக்கைகள் இருக்குது. என்னென்னு கேட்டால் முஸ்லீமாக பிறந்துட்டு நான் காசு சம்பாதிக்க தான் நோக்கம்னு சொல்லிட்டு என் சேனலுக்குள்ளே நிறைய சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க அப்படின்னு காட்டி எந்த இளவு வேண்டாலும் போட்டுக்க என்று சொல்லி எல்லா விளம்பரங்களையும் அலோவ் பண்ணி அதில் வரக்கூடிய காசை தின்னா அது ஹராம் தானே. நீனே விரும்பி தெரிஞ்சு தேர்ந்தெடுத்துருக்கிறாய், எதை தேர்ந்தெடுக்கிறா, வட்டி விளம்பரமும் போட்டுக்க, சாராய விளம்பரம் போட்டுக்க, விபச்சார விடுதி விளம்பரம் போட்டுக்க, என்ன வேணாலும் போட்டுக்க, எனக்கு காசை கொடுன்னு சொல்லி நீ ஒத்துக்கிட்டாய் என்று சொன்னால் அதில் உனக்கு பாவம் இருக்குது. என்ன கேட்டால் நீ தெரிஞ்சே என்ன செய்கிற, அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண வழி இருக்குது, வாய்ப்பு இருக்கிறது, இன்னென்ன விளம்பரம் வேணாம் என்று சொல்லி அந்த தடுக்கிறத மியூசிக் வரும் பாட்டு வரும் அந்த மாதிரி வந்தால் கூட அது இல்லாமல் செய்வதற்கு என்ன வழி அப்படின்னு சிந்தி அறவே ஹராமை விட்டு தவிர்க்க இயலாது என்று சொன்னால் மாத்திரம்தான் நீங்கள் எல்லாம் அந்த எந்த வழியும் இருக்கிற மாதிரி தெரியல, தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டு ஒரு வழியும் தெரியாத போது அப்போ தவிர்த்து கொள்ளுங்கன்னு சொல்லலாம். அதில் மார்க்கம் தடுக்காத விதத்தில் வருமானம் ஈட்ட வழி இருக்கிறது. இந்த ஈட்டுபவர்கள்லாம் அப்படித்தான் இருக்கிறார்கள் என்று அவங்க சார்பாக நான் பேச மாட்டேன், அவங்க இதில் என்னென்ன விளம்பரம் வருது எனக்கு தெரியாது,
முஸ்லீம்கள்லாம் இந்த மாதிரி யூடியூப் நடத்தி கொண்டு கொடுக்கக்கூடியவர்கள் காசுக்காக வேண்டி எந்த மாதிரியும் போகிறார்களா இல்லையாங்கிறன்னு தெரியாது. ஆனால் இப்படி ஒரு வழி இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் எப்படி மக்களுக்கு அறிவுரை சொல்லணும்? யூடியூப்ங்கிற ஒரு சாதனம் இருக்கிறது, அழகான சாதனம், அதை வச்சு இஸ்லாத்துக்கு எதிரான சதிகள்லாம் நீங்கள் முறியடிக்கலாம், இஸ்லாத்தை எடுத்து சொல்லலாம், காவிர்களுடைய சதி திட்டங்களையெல்லாம் முறியடிக்கலாம், இஸ்லாத்தை தாவா செய்யலாம், இஸ்லாத்தின் பக்கம் மக்கள் அழைக்கலாம், இஸ்லாத்தை பற்றி பிறருடைய சந்தேகங்களை நீங்கள் தெளிவுபடுத்தலாம். இவ்வளவு அழகாக பயன்படுத்தக்கூடிய ஒரு சாதனம் கிடைத்திருக்கிறது. அதை வந்து நீங்கள் பயன்படுத்தும் பொழுது அதில் வருமானம் ஈட்ட நீங்கள் வருமானமே இல்லாமல் நடத்தினா நடத்திட்டு போங்க. அல்ல, வருமானம் ஈட்டு நினைத்தீர்கள் என்று சொன்னால் அதில் இன்னென்ன விஷயங்கள்லாம் தவிர்க்கணும், இன்னென்ன விஷயங்கள் நீங்கள் செய்யலாம், அதில் ஹலாலானதை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்க, ஹராமானதை விட்டு விளைவிக்கிறங்க என்று ஒரு அறிவுரை சொல்வது தான் சமுதாய அக்கறையோடு உள்ளவருடைய ஒரு அறிவுரையாக இருக்கணுமே தவிர, இப்போ என்னென்னு கேட்டால் நிறைய பேர் இது வீட்டு போய் ஹராம் போல இருக்குது என்ன பிச்சார் விதின்னா நெருங்க மாட்டாங்கல்ல. இவர் சொல்வது சரி காணக்கூடிய யாராக இருந்தாங்கன்னு சொன்னால் எதுக்கு வீட்டு போய் அப்படின்னு போயிட்டீங்கன்னா நமக்கு எதிரான சதி திட்டங்களை களமாடக்கூடியவர்கள்லாம் காணாமல் போயிடுவாங்க, இருக்கவே மாட்டாங்க. அப்படி நம்முடைய செயலால் விரட்டி விட்டுறக்கூடாது. மார்க்கமே அப்படி சொன்னால் அது ஒரு விஷயம். அப்போ மார்க் அடிப்படையில் ரெண்டு வாதம் தான் அவர் வைக்கிறார். ஒன்று விசார விடுதிங்கிறார், அந்த வாதம் அடிப்படையில் தவறான கொடூரமான ஆதாரமற்ற முரட்டு சிந்தனையில் வந்த ஒரு வாதம். இரண்டாவது வாதம் என்ன செய்கிறாருன்னா, விளம்பரம் வந்தால் அதுக்கு நான் தான் பொறுப்புங்கிறார். அப்படி கிடையாது, உலகத்தில் கிடையாது, உலகத்தில் எங்கேயுமே இந்த அர்த்தம் கிடையாது, விளம்பரத்துக்கு அந்த அர்த்தம் கிடையாது. ஆனால் எதுக்கு மட்டும் அர்த்தமாகும்னு கேட்டால், மார்க் அடிப்படையில் ஒரு சாராய கடைக்கு நான் விளம்பரம் கொடுக்குறேன், அது கூட நான் பொறுப்பு இல்லை, ஆனால் மார்க் அடிப்படையில் எனக்கு அது குற்றமாகுது. ஒரு பேப்பரில் நான் நடத்தக்கூடிய ஒரு பேப்பரில் வந்து மதுபானத்துக்கு விளம்பரம் கொடுக்குறேன்னு சொன்னால் அந்த விளம்பரத்தை பார்த்து ஒருத்தன் குடிப்பானே, அதுக்கு நான் பொறுப்புங்கிற வகையில் நான் பொறுப்பாளி இல்லை. அதே நேரத்தில் என் மார்க்கம் அதை வந்து ஹராமாக்கி இருக்கிறது, அதை நான் விளம்பரம் செய்ய மாட்டேன், அதுக்காக தான் அது கூட ஹராமாகுது. சாராய விளம்பரம் போட்டால் கூட நீங்கள் அது பொறுப்பாளி கிடையாது, இந்த சாராயத்தை அவங்க குடித்தது நீங்கள் பொறுப்பாளி ஆக மாட்டீங்க. ஆனால் உங்களுக்கு என்ன விஷயம் இருக்குன்னா தடுக்கப்பட்டிருக்கு, தடுக்கப்பட்டதை என்ன செய்யாதீங்க, புலாத்தா ஆகணும் அல்லது இசுமி உழுதுவான், பாவத்திற்கும் வரம்பு மீறலுக்கும் உதவாதீங்கிற அடிப்படையில் அதை தவிர்த்துக்கிறோம். இப்போ மார்க்கம் பச்சையாக தடுத்திருக்கிற எந்த ஒரு விஷயத்தையும் அது சமூக ஊடகங்கள் மாத்திரம் கிடையாது, நீங்கள் வாட்ஸ்அப் மூலம் விளம்பரம் பண்ணாலும் ஹராம் தான், பேப்பர் மூலமாக பண்ணாலும் ஹராம் தான், பிட் நோட் அடித்து விளம்பரம் பண்ணாலும் ஹராம் தான், மைக்கை போட்டுட்டு பேசி விளம்பரம் பண்ணாலும் ஹராம் தான். ஹராம்ங்கிறது அது மாற்றுக்கிறது கிடையாது. இது ஒரு விஷயம். அடுத்து என்னென்னு கேட்டால், மார்க்கத்தை தடுக்கப்படலை, அந்த விஷயத்தை ஒருத்தன் விளம்பரம் செய்கிறான், அவரோட உள் விஷயங்கள் இருக்குல்ல, அதில் சில வசதி வாய்ப்பு அதெல்லாம் கூட குறைய சொல்லுவான்ல, அந்த விஷயங்களுக்கு வந்து இருக்கவும் செய்யலாம் இல்லாமல் இருக்கலாம், அவன் கரெக்டாகவும் கொடுக்கலாம் பொய்யாகவும் கொடுக்கலாம், அதுக்கு நான் பொறுப்பா என்றால் நான் பொறுப்பு இல்லை, பொறுப்பு இல்லைன்னு தான் எல்லாருமே செய்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் அதை தெளிவாக கூட யூடியூப்பில் போடுறவங்க நிறைய பேர் போட்டு நான் சில பேருடையதையும் பார்த்தேன். இதில் வரக்கூடிய இந்த விளம்பரங்களுக்கு வந்து நாங்கள் அதில் உள்ள விஷயங்கள் நாங்கள் பொறுப்பு இல்லை அப்படின்னு அறிவித்து செய்கிறவர்களும் இருக்கிறார்கள். அந்த மாதிரியாக வழிகாட்டணுமே தவிர இப்படி சொல்வது ஏற்புடையது கிடையாது. இவர் மார்க் அடிப்படையில் ஹராம் என்று ஒரு சொல்கிறார் பாருங்கள், விபச்சார விடுதி என்ற அளவு சொல்கிறார் பாருங்கள், அதுக்கு அது சரியே கிடையாது. இப்படி ஒரு கிரவுண்டே இல்லவே இல்லை மார்க்கத்தில். அதனால் வந்து நீங்கள் ஒரு நெறியோடு என்ன செய்யுங்க, யூடியூப்பை நீங்கள் பயன்படுத்துங்க. யாருக்கெல்லாம் வசதி வாய்ப்பு பறக்க தந்திருக்கிறானோ, இந்த விளம்பரம் முசிபத்து இல்லாமல் நாங்களாம் நடத்துகிறோம்ல, மக்களுக்கு செய்தி போய் சேரட்டும் என்பதற்கு நடத்தினீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் சிறப்பு. சில பேர் நாங்கள் கூட அதுவும் ஒதுங்கிக்கிட்டோன்னு சில பேர்லாம் போட்டாங்க, ஒதுங்கிக்கிட்டால் சிறப்பு நல்லதான் செஞ்சுட்டு போங்க. ஆனால் அதுதான் வாழ்வாதாரமாக ஒருத்தருக்கு இருக்குது, சும்மா போய் இறங்க மாட்டாங்க. மார்க்கத்தில் பயான் பண்ணுறதுக்கே காலி கூலி கேட்குறாங்க, காசு கேட்டு மீளாதவராக பேசுகிறாங்க, ரூபா கேட்குறாங்க. அப்போ சாதாரண மக்கள் வந்து அவங்க சும்மா சேவையாக செய்வாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. அவங்களுக்கு ஏதோ நம்ம பாடுபடுறோம் மெனக்குறோம் அதுக்காக அலைகிறோம் உழைக்கிறோம் அப்படின்னு நினைத்து கொண்டு அதில் வருமானம் ஈட்ட நினைத்தார்கள் என்று சொன்னால் அது வருமானம் ஈட்டிட்டு போகிறாங்க, அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் இந்த நெறிமுறையை சொல்லி கொடுங்க என்பதை தான் இது ஒரு தகவலாக பதிவு செய்து கொடுக்குறோம். இன்ஷாலா நம்ம வந்து அந்த நபி தோழர்களுடைய தொடருக்கு போகலாம்.